ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தின் ஒவ்வொரு திருநாமங்களாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் தொடங்கி நானூற்றி அறுபத்தி நான்காவது திருநாமம் வரை சிந்திக்கலாம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது திருநாமம் சுமுகி சுமுகி அப்படின்னா அழகிய திருமுகம் உடையவள் அம்பிகை அப்படின்னு சொல்றாங்க அம்பாளுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குதான் பிரகாசமான சோபனமான முகத்தை உடையவளாக இருக்கிறாள் தேவி அப்படின்னு சொல்றாங்க ஞானத்தினால் தேவியுடைய முகத்தில் அந்த காந்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாள் ஞானமே வடிவானவள் இல்லையா அப்போ அந்த முகத்தில் வந்து எப்படி இருக்குதா அந்த ஒளி அந்த காந்தி வந்து அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான் இந்த பிரம்ம ஞானம் இருப்பதை முகத்தின் காந்தியால் ஊகிக்கப்படுவதாக பல இடங்களில் ஸ்ருதி கூறுகிறது அம்பாலுக்கு அம்பாள் தான் இப்போ பிரம்மம் அந்த பிரம்ம ஞானம் தேவிக்கு எப்பயுமே இருக்குதுங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை வைத்து கண்டுபிடிக்கலாம் அப்படி ஒரு பிரகாசமான திருமுக மண்டலத்தோடு அம்பாளுடைய முகம் இருக்குதான் உடையவள் அம்பிகை அப்படின்னு சொல்றாங்க எத்தனையோ ஆலயங்கள்ல நாமெல்லாம் போய் தரிசனம் பண்ணுகிறோம் இல்லையா அப்ப அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலம் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு மாதிரி எவ்வளோ ஒரு பிரகாசமா அந்த திருமுகத்தை பார்க்கும்போதே நம்முடைய மனக்கவலையெல்லாம் விடுவதாக இருக்கிறது இல்லையா நிறைய கோவிலில் நம்ம ரொம்ப அற்புதமாக தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம் அடுத்து சோடசி மந்திரத்தின் அங்க மந்திரம் ஒன்றுக்கு சுமுக்கி அப்படின்னு பேர் அந்த வடிவமாகவே அம்பாள் இருக்கிறதுனால அம்பாளுக்கு சுமுக்கி அப்படின்னு பேர் தேவ சிற்பியான விஸ்வகர்மா சிற்ப சாஸ்திரத்தில் பல மாளிகை வகைகளை குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மாளிகை வகைகளிலே தேவி இருக்கிறாள் அப்படின்னு நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த மாளிகை வகைகளில் சுமுகம் என்பதும் ஒரு மாளிகை வகையினை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து விநாயகருடைய பதினாறு திவ்ய நாமங்களில் முதல் பெயரை என்ன தெரியுமா சுமுகா கணேச சஹசிரநாமத்திலும் இந்த பெயர் இருக்கிறது சுமுகருடைய சக்தியாக விளங்குவதால் அம்பாளுக்கு சுமுகி அப்படிங்கிற திருநாமம் ஒரு விதமான சந்தஸுக்கு சுமுகி அப்படின்னு பேர் சந்தஸின் வடிவமாக விளங்குறதும் அம்பாள் அதனால் அம்பாளுக்கு சுமுகி அப்படிங்கிற திருநாமம் அடுத்த நானூற்றி அறுபதாவது திருநாமம் நளினி பூ போன்றவள் அம்பிகை அம்பாளுடைய கைகள் கால்கள் முகம் கண்கள் எல்லா அவயவயங்களும் எப்படி இருக்குன்னா எல்லாமே தாமரை போல இருக்கும் அபிராமிப்பட்டர் கூட தன்னுடைய அபிராமி பதிகத்திலேயே ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பார் அபிராமி அந்தாதியில் சொல்லியிருப்பார் அருணாம்புயத்தும் எல்லாமே புயம் புயம்னு சொல்லுவார் அதை தான் இந்த இடத்துலையும் வசன்யாதி வாக்தேவதைகள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள் கைகள் கால்கள் முகம் கண்கள் என்ற அவயவயங்கள் எல்லாமே எப்படி இருக்குதான் தாமரைப்பூ போல இருக்குதான் அவ்வளோ அழகாக இருக்கிறதுனால அம்பாலையே தாமரைப்பூவாக இங்கு சொல்லப்படுவதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கங்கைக்கு நளினி அப்படின்னு ஒரு பெயர் அந்த ரூபமாக இருக்கிறதும் அம்பாள் அப்படிங்கிறதுனாலையும் தேவிக்கு நளினி அப்படிங்கிற திருநாமம் நலன் என்கிற அரசன் அம்பாளை உபாசித்து அம்பாலோடு தாதாத்மயம் அடைந்ததால் நளினி என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நானூற்றி அறுபத்தி ஒன்றாவது திருநாமம் சுப்ருஹூ அழகிய புருவங்களை உடையவள் அம்பிகை அம்பாளுடைய புருவங்களுடைய அழகை ஆதிசங்கர பகவத் பாதா சௌந்தரியலகரியில் ரொம்ப அற்புதமாக வர்ணிச்சிருப்பார் ஏற்கனவே வந்த பதினேழாவது திருநாமத்திலையும் வந்திருக்கும் மாங்கல்ய கிரகதோரண சில்லிக்கா அதுலேயும் புருவங்களுடைய அழகு நன்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் இந்த இடத்துல சுப்ருஹு அழகிய புருவங்களை உடையவள் அம்பிகைன்னு தேவியுடைய அந்த புருவ அழகைத்தான் இந்த திருநாமத்திலையும் வர்ணித்திருக்கிறார்கள் அம்பாளுடைய புருவங்கள் ஒரு முறை இப்படி மேலே வளைந்து கீழே இறங்குவதற்குள்ளேயே பல சதுர்யுகங்கள் முடிஞ்சிடுமோ அப்பேற்பட்ட புருவங்களை தேவி ரொம்ப அற்புதமாக கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நானூற்றி அறுபத்தி இரண்டாவது திருநாமம் சோபனா மிக அழகுடையவள் அம்பிகை அதில் மாற்றுக்கிறது உண்டா எங்கேயுமே மாற்றுகிறது கிடையாது எல்லா ஸ்தலங்கள்லேயும் போய் நாமெல்லாம் தரிசனம் பண்ணுறோம் நேற்றைய தினம் கூட திருக்கட ஊரில் எழுந்திரில் இருக்கக்கூடிய அன்னை அபிராமி அம்பாளுடைய மகா கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது அந்த அம்பாளுடைய திருமுக மண்டலத்தில் நேற்று போய் தரிசனம் செய்கிற போது பார்த்தா எவ்வளோ ஒரு திருமுக அழகு 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 அத்தனை அழகாக இருக்கிற அம்பாள் அபிராமியும் சரி அதே க்ஷேத்திரத்தில் எழுந்துருள் இருக்கக்கூடிய பாலாம்பிகையும் ரொம்ப அற்புதமான அழகு காலசம்ஹார மூர்த்திக்கு அருகிலேயே எழுந்துருள் இருக்கக்கூடிய அம்பாள் இந்த ஆடிப்பூர் ஆகட்டும் மூலஸ்தானத்து அம்பாளாக இருக்கட்டும் நேற்று பார்த்துட்டு வெளியில் வர்றதுக்கே மனசில்லை நான் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த திருமுக மண்டலத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த திருமேனியே ரொம்ப அழகுடையவளாக தேவி எப்போதும் நிறைந்து அந்த இடத்துல அற்புதமாக இருக்கிறார் பல திருக்கோவில்களில் நாம் போய் தேவியை தரிசனம் பண்ணுறோம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்பாள் மதுரை மீனாட்சி சமயபுரம் திருவேற்காடு மாங்காடு இப்படி எந்த ஸ்தலத்தில் போனாலும் அந்த அம்பாளுடைய அழகுங்கிறது மிகுந்த அழகுடையவளாக இருக்கிறது சில இடங்கள்லாம் ரொம்ப நேர்த்தியான அலங்காரம் செய்வாங்க திருமயச்சூரில்லாம் அந்த மடிசார் அவ்வளோ அழகாக சார்த்தப்பட்டிருக்கும் பட்டீஸ்வரம் துர்கா பரமேஸ்வரி ஆகட்டும் ஒவ்வொரு திருக்கோலத்துலேயும் அம்பாள் அவ்வளோ அழகாக இருக்கிறாளா இல்லையா திருவாரூர் கமலாம்பிகை அந்த யோகாசனத்தில் அம்பாள் அமர்ந்திருந்தால் கூட அந்த அழகு தனி அழகாக இருக்கும் சிதம்பரம் சுந்தரியுடைய ரூப வடிவமே வித்தியாசமான அமைப்பு ஆனால் அந்த வடிவத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதம் விதமான அழகாக இருக்குது அப்படி எப்பயுமே அம்பாள் எப்படி இருக்கிறாளா மிகுந்த அழகுடையவளாக இருக்கிறாளா அதனால் வசன்யாதி வாக்தேவதைகள் பார்த்தாங்க சோபனா அப்படின்னு சொல்லிட்டாங்க மிகுந்த அழகுடையவளே அப்படின்னு ஆராதிக்கிறார்கள் அடுத்து நானூற்றி அறுபத்தி மூன்றாவது திருநாமம் சுரநாயிகா தேவர்களுக்கு தலைவி ஈஸ்வரியாக அம்பாள் இருக்கிறதுனால அம்பாளுக்கு சுரநாயிகா அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது அசுரர்களுக்கு எதிர்ப்பதம் சுரர்கள் சுரர்கள்னா தேவர்கள் அசுரர்கள்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அடுத்த நானூற்றி அறுபத்தி நாலாவது திருநாமம் காலகண்டி காலகண்டருடைய பத்தினியாக விளங்குவதால் தேவிக்கு காலகண்டி அப்படிங்கிற திருநாமம் பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை பானம் செய்கிற போது அது அவருடைய கழுத்திலேயே தங்கிவிட்டதால் விஷத்துடைய கரிய நிறம் கழுத்தில் தெரிகிறது அதனால சுவாமிக்கு நீலகண்டர் காலகண்டர் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது அந்த காலகண்டருடைய பத்தினியாக விளங்குவதனால அம்பாளுக்கு காலகண்டி அப்படிங்கிற திருநாமம் காலஜிரேத்திரத்தில் பரமசிவன் காலகண்டர் அப்படிங்கிற திருநாமத்தோடையே உபாசிக்கப்படுகிறார் அந்த க்ஷேத்திரத்தில் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய அம்பாலை சொன்னதாகவும் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவி புராணத்தில் காலஜரே காலகண்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரமானதும் மென்மையானதுமான துவனி அவள் தொண்டையிலிருந்து எழும்புவதாலும் அம்பாளுக்கு காலகண்டி அப்படிங்கிற திருநாமம் அவளுடைய குரலுடைய இனிமையை நம்ம ஏற்கனவே இருபத்தி ஏழாவது திருநாமத்தில் பார்த்தோம் இல்லையா நிஜசல்லாப மாதுரிய வினிபட்சித கச்ச பி சரஸ்வதி தேவியுடைய வீணையுடைய நாதத்தை விட அம்பாள் சபாஷ் அப்படின்னு சொன்ன அந்த தேவியுடைய குரல் இனிமை அவ்வளோ விசேஷமாக இருக்குது அதனால தான் சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை எடுத்து தன்னுடைய பெட்டிக்குள்ளே வச்சா அப்படின்னு நாம் பார்த்துருக்குறோம் அம்பாளுக்கு யாழை பழித்த நன்மொழி அம்மை அப்படின்னே திருநாமம் உண்டு அதனால தான் தேவி எந்த ஸ்தலத்திலலாம் எழுந்திருக்கிறாலோ அந்த தலத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிகள்லாம் பார்த்திங்கன்னா வீணை இல்லாமலேயே தான் காட்சி கொடுப்பார்கள் இப்போ நேற்று கூட திருக்கடவுர் அபிராமி அம்பாள் சன்னதியில் பின்பக்கம் அம்பாவில் பிரதக்ஷமாக வருகிற போது பார்த்திங்கன்னா அங்கே சரஸ்வதிக்கு சன்னதி இருக்கும் ஆனால் வீணை கிடையாது திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அம்பாளுடைய சன்னதியும் நாம் வளம் பெறுகிறது போது பின்பக்கத்தில் சரஸ்வதி தேவி எழுந்தொருள் இருப்பா அங்கேயும் சரஸ்வதி தேவிக்கு வீணை கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் சரஸ்வதிக்கு சன்னதி உண்டு ஆனால் அங்கேயும் வீணை கிடையாது ஏன்னா எந்த சிவக்ஷேத்திரத்திலையும் சரஸ்வதி எழுந்துருள் இருக்கும்போது அவர்கள் வீணையின்றி காட்சி கொடுக்கறாளாம் எதுக்காக அம்பாளுடைய குரல் இனிமை அவ்வளோ சிறப்பாக இருக்குதான் அதனால் அந்த அம்மா வீணையே உன் சன்னதியில் நான் வாசிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்பேற்பட்ட மதுரமான மென்மையான துவனி அம்பாளுடைய அந்த தொண்டையிலிருந்து அந்த குரல் வளமாக இருக்குதான் அதனால் அம்பாளுக்கு காலகண்டி அப்படிங்கிற திருநாமம் அம்பாளுக்கு குயில் மொழி அம்மை அப்படின்னு கூட திருநாமம் உண்டு குயில் போன்ற இனிய குரலை உடையவள் மதுசுந்தரநாயகி தேன் போன்ற இனிமையான குரலை உடையவள்னா பல கஷேத்தங்களில் அம்பாளுடைய திருநாமம் விளங்கி கொண்டிருக்கிறது அதனால் அம்பாளுக்கு காலகண்டி அப்படிங்கிற திருநாமம் லிங்கபுராணத்திலே தாரகாசுரன் அழிப்பதற்காக பரமேஸ்வரர் காளி கபர்த்தினி காலகண்டி இவர்களை சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது அந்த வடிவத்தில் இருக்கக்கூடிய தேவியுடைய பெருமைகளை சொல்லுவதாகவும் அந்த காலகண்டியாக இருக்கிறதும் அம்பால்தான் அப்படிங்கிறதுனாலையும் வசன்யாதி வாக்தேவதைகள் அம்பிகையை காலகண்டி அப்படி அப்படின்னு அழைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அம்பிகை நமக்கும் எல்லா நலமும் வளமும் தர வேண்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நாளை தினம் காந்திமதி அப்படிங்கிற திருநாமத்துடைய பெருமைகளை சிந்திக்கலாம் திருநெல்வேலியில் எழுந்தருள் இருக்கக்கூடிய காந்திமதி அம்பிகையுடைய மகிமையும் சேர்த்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்திரை நமக பதிவு பெற்றிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம் なんっけ